தமிழ் முதல் கண்ணு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீண்டும் மெதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ ப்ரோ இது என்ன ப்ரோ சைடில் இருக்குது அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு புது பூச்சொட்டி வாங்கியிருந்தோம். பட் அது ஊண்டி வைக்கிறதுக்கு இன்னும் டைம் பத்தலை. ஸோ அந்த வீடியோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுருக்கேன். இந்த சைடில் ஒன்றுமே இல்லைன்றது ஒரு மாதிரி மொட்டையாக இருக்குன்னு தெரியுது. பட் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வைக்கலாம் வீடியோ வந்து. ஓகே, இந்த அளவுக்கு இரு கண்ணை குத்தி விட்றாத. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடு நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, யூடியூபோட சீரிஸ். ஸோ யூடியூப் சீரிஸை டச் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஸோ அந்த யூடியூப் சீரிஸ்க்காக ஒரு புது வீடியோ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்படி ஒரு ஐகான் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன யோசிக்கணும், ஸோ இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ. ஸோ இந்த ரெண்டுமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரோ டவுன்லோட் பண்ணுறது எப்படி, இதுக்கு ஏதாவது ஆப் இருக்கா, இல்லை நம்ம தனியாக வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணலாமா, இது எதில் டவுன்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும், கம்ப்யூட்டர் நல்லாயிருக்குமா, இல்லை ஃபோன் நல்லாயிருக்குமா அப்படின்றத பற்றி எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ சொல்ல போறோம். சோ அதுல ஏதாவது எடிட் பண்ணுமா அப்படின்ற விஷயம் முதக்கொண்டு இதுல சொல்ல போறோம். சோ இந்த வீடியோல நீங்க ஒரு யூடியூபரா இருந்தா மட்டும் பார்த்தா போதும். சோ மத்தபடி யாரா இருந்தா நீங்க பார்க்க தேவையில்லை, ஏன்னா மத்தபடி யூஸ் கிடையாது, அதனாலதான். ஓகேவா? சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ட்ரோ டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் சேனல் என்ன மாதிரி சேனல் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது. இப்போ என்ன மாதிரி டெக் சேனல்னா, நீங்கள் டெக் ரிலேட்டடான இன்ட்ரோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இல்லை நான் கேமிங் சேனல்னா கேமிங் ரிலேட்டடான தம்ப்நெயில்ஸ் ஆர் சம்திங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரோ செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இல்லை நான் ஒரு ஆர்டிக்கல் சேனல்ஸோ அந்த மாதிரி, இல்லை நான் ஒரு நியூஸ் சேனல்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணால் அது சம்மந்தப்பட்ட மாதிரி நீங்கள் இன்ட்ரோவை கிரியேட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? இப்போ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், அதாவது இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களாம் எப்படி எடுக்கணும், இல்லை பிசி யூஸ் பண்ணுறவங்க எப்படி எடுக்கணும் அப்படின்றத ஒரு பேசிக்காக நம்ம சொல்கிறேன். ஓகேவா? இதை பற்றி நான் அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் எல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஒரே இதில் ஒரே டெக், ஸோ ஒரே இதில் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஆண்ட்ராய்டில் அதாவது ஸோ ஃபோன், ஸோ டச் ஃபோன் ஆண்ட்ராய்டு நான் அப்படி தான் சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு தான் எனக்கு சொல்லி சொல்லி பழக்கம். ஓகேவா? ஆண்ட்ராய்டு நம்ம எடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஆண்ட்ராய்டில் நம்ம இன்ட்ரோ செலக்ட் பண்ணும்போது யூடியூப் நீங்கள் ஒரு மெயின் பிளாட்ஃபார்ம் யூடியூப் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கீவேர்ட் சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு கீவேர்ட்ஸில் தான் ஃப்ரீ யூடியூப் இன்ட்ரோ, சாரி ஃப்ரீ டவுன்லோட் வீடியோ ஃபார் இன்ட்ரோ ஆன் யூடியூப் அப்படின்ற இந்த ஒன்றும் யூடியூப் அதாவது கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் அதை பார்த்துக்கோங்க, படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்படி இல்லைனா இன்ட்ரோ ஃபார் யூடியூப், ஸோ டெக்கு, ஸோ டெக் ரிலேட்டடாக டெக்கு அந்த மாதிரி கேமிங் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு டாபிக், ஸோ இந்த ரெண்டு இதையும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய யூடியூப் சேனலோட வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்லையும் போனாலும் நான் காப்பிரைட் தான் வரும். ஸோ காப்பிரைட் வராது. ஓகேவா? அந்த இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன். ஸோ லேப்டாப் யூசர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டு போய்க்கோங்க. ஸோ கூகுளில் போயிட்டு இன்ட்ரோ, ஸோ அதில் என்ன போடணும், ஃப்ரீ நான் காப்பிரைட் இன்ட்ரோ ஃபார் யூடியூப் அப்படின்றத போடுங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை லாகின் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவன் லாகின் பண்ணிட்டு அந்த இதில் உங்களுக்கு என்னென்னா, இமேஜ் என்ன இமேஜ் உங்களுக்கு வைக்கணும், ஸோ என்ன சாங் வைக்கணும், பேக்ரவுண்ட்ஸ் வீடியோஸ் எப்படிலாம் வரணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேம் இதெல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களே வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி வைக்க போகிறதா உங்களோட வேலை. ஓகேவா? இவ்வளோ தான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ எடிட் பண்ணுறவங்க என்ன செய்யணும், ஸோ இந்த யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணுறவங்க இருப்பீங்கன்னா, ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அவங்க லிங்க். ஸோ அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதோட நம்பர் நோட் பண்ணி வச்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இது இந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட எடிட்டிங், ஸோ ஏதாவது ஒரு எடிட்டிங் ஃபிலிமோரோகோவாக இருக்கலாம், இல்லை பவர் டைரக்டராக இருக்கலாம், இல்லை கைன் மாஸ்டராக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஸோ அதில் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம், ஸோ ரெண்டு பேருமே காமனான ஒரு விஷயம் என்னென்னா, மியூசிக் லைப்ரரி, யூடியூபோட மியூசிக் லைப்ரரியில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன சாங்கோ இல்லை ஒரு சின்ன பிரிண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அந்த வீடியோவோட ஆடியோவும் ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்க ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கான சாங்ஸை வாங்கிறாங்க, காசு கொடுத்து வாங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரீயான சாங் எதுன்றதை நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இது ஃப்ரீயான சாங், இது ஃப்ரீ இல்லாத சாங் அப்படின்றத சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு காப்பிரைட் வராமல் இருக்கணும். ஸோ அதிகபட்சம் காப்பிரைட் வரும், குறைஞ்சபட்சம் காப்பிரைட் கிளைம் போகும். ஸோ ஓகேவா? காப்பிரைட் கிளைம் வந்தால் பிரச்சனை இல்லை, பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துன்னு சேனலே மூடிட்டு போகிறதான் என்ன பொறுத்தவரை ஒரே வழி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சிடலாம். இந்த இதில் நீங்கள் ரெண்டு பேருமே சாங் மாற்றிக்கோங்க. ஸோ வெப்சைட் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே ஃப்ரீ சாங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் கொடுத்துருக்க சாங் யூஸ் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது மல்டி மீடியா சாங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சாங்கை மாற்றியே ஆகணும். மியூசிக் லைப்ரரியோட வீடியோ போய், ஸோ நம்ம வீடியோ கூட அதில் போட்டிருக்கோம். ஸோ ஐபட்டில் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், எப்படி ஃப்ரீ நான் காப்பிரைட் சாங் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே,
அது மட்டும் இல்லாமல் ஸோ வெப்சைட் நீங்கள் அலைய முடியல அப்படின்னா மூணு வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா, இந்த பிசி யூசர்ஸ்க்கு ஓகேவா. ஓகே இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இதே தான் அந்த உங்கள் சேனல் ரிலேட்டடான எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்னோட இதுனா டெக் சேனல், ஸோ டெக் சேனல் ரிலேட்டடாக எடுத்துக்கிறேன். ஆர்ட் சேனல், ஆர்ட் சேனல் மாதிரி டெக் ரிலேட்டடாக எடுத்துக்கோங்க ஓகேவா. ஓகே அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவுட்ரோ. ஸோ இந்த அவுட்ரோ பார்த்தீங்கன்னா முக்கியம் கிடையாது, ஸோ வீடியோட கடைசியில் போட்டுக்கோங்க அவுட்ரோவை. ஸோ இன்ட்ரோ இப்போ என்னமே டெக் சேனல்னு வச்சுக்கோங்க, ஸோ முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன், அடுத்து சேனல் இன்ட்ரோ, அடுத்து வீடியோ அப்படி. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதை போட்டுருவேன், என்னது அவுட்ரோ போட்டுருவேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா சேனலும் கீப்பப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும், அப்படி பண்ணால் இன்னும் ப்ரீமியமாக இருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் ஓகேவா. ஓகே அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோவே முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் எல்லாருக்குமே கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தெரில அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் சொல்ல பார்க்குறேன் ஓகேவா. ஓகே அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ, இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. ஆல் செட் பண்ணால் தான் நம்ம பூரிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவில் லிங்க், ஸோ வாட்ஸ்அப் லிங்க் அண்டு ஃபேஸ்புக் லிங்க் அண்டு இன்ஸ்டாகிராம், ஸோ அண்டு இன்னும் மோர். ஸோ இந்த லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டா, இல்லை வேறு ஏதாவது வீடியோவில் டவுட்டா, இல்லை இன்னுமே இந்த மாதிரி வீடியோ ஏதாவது போடலாமா அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்டும் சும்மா தான் இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே அவ்வளோதான் எனக்கான வீடியோ இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிடுங்கன்றது தெரியும். ஓகே பாய்.